வணக்கம் நண்பர்களே, இக்காணொளியில் தன்னலமற்ற தலைவர்கள் பலர் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டனர். அவர்கள் தமது துண்டினால் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றனர். இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும்போதுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என்று கருதி உழைத்த தலைவர் சட்டமேதை அம்பேத்கர் பற்றி அறிவோம். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கினார். சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டார். அம்பேத்கர் 1891 ஏப்ரல் திங்கள் 14 நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு 14 குழந்தையாக பிறந்தார். இவரது ஊர் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பவாதே என்பதாகும். இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார். இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார். மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் தமது பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். 1904 இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கு எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் 1907 தமது பள்ளிப்படிப்பை முடித்தார். பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912 இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றினார். பரோடா மன்னர் சாயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். 1915 பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்வுக்காக முதுகலை பட்டம் பெற்றார். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வுக்கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார். அதை சிறு புத்தகமாகவும் வெளியிட்டார். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இதுவே. பின்னர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. 1920 பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். அங்கிருந்த பல நூலகங்களில் தமது பெயரை பதிவு செய்து கொண்டார். நூலகம் திறக்கும் போது முதல் ஆளாக நுழைந்து மூடும்போது கடைசி ஆளாக வெளியேறுவார். இத்தகைய அயராத உழைப்பின் பயனாக 1921 முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்கான முனைவர் பட்டமும் பெற்றார். அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். படிப்பை முடித்து இந்தியா திரும்பினார் அம்பேத்கர். இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். அது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராட வேண்டும் என்றும் முடிவு செய்தார். 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பினை நிறுவினார். இந்த அமைப்பின் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார். 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன், என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறினார். அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பினையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடினார். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை 1927 துவங்கினார். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பினை உருவாக்கினார். 1930 நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டார். 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 இந்தியா விடுதலை பெற்றது. ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்று கொண்டார்.
1947 ஆகஸ்ட் திங்கள் 29 அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. இக்குழுவில் கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, கே எம் முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், டிபி கைத்தான் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர். இக்குழு தனது அறிக்கையை 1948 பிப்ரவரி 21 ஒப்படைத்தது. அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவு குழு அப்போது மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தும் சட்டக்கூறுகளை இந்திய அரசியலமைப்பு வரைவில் சேர்த்தது. இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளின் சட்டங்களையும் ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு சட்டம் குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்தது. இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6 காலமானார். அவருடைய மறைவிற்கு பின் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990 வழங்கப்பட்டது. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.